அகில இந்தியாவையும் ஆட்சி செய்த அசோகனின் கீழ்ப்படியாத அண்டை நாடுகளில் ஒன்றாக விளங்கியது சோழ நாடும் ஒன்று. அந்த அசோகனின் கல்வெட்டுகளில் சோழர்களை சோழா என்று குறிப்பிட்டுள்ளார். இதுவே சோழர்களை குறிப்பிடும் முதல் கல்வெட்டாக உள்ளது. இதனுடைய காலம் கிமு 3 நூற்றாண்டு. சங்க காலம் முதலே சோழர்கள் மேம்பட்டு விளங்கியுள்ளார்கள் என்பதை இதன் மூலம் நமக்கு நன்கு விளங்கும். அப்பேற்பட்ட சோழர்களையும் அவர்கள் ஆட்சி செய்த காலம் என்ன என்பதை பற்றிய காணொலிதான் இன்று நாம் பார்க்க போகிறோம். சங்ககால சோழர்கள் காவிரி பூம்பட்டினத்தையும் உறையூரையும் தலைநகரங்களாக கொண்டு ஆட்சி செய்து வந்தவர்கள் சங்ககால சோழர்களான கரிகால் பெருவளத்தான், நெடுங்கில்லி, கோச்செங்கண்ணான் போன்ற பல சிறந்த மன்னர்கள் இருந்துள்ளார்கள். இவர்கள் கிமு 3 நூற்றாண்டிற்கு முன்பு முதல் கிபி 2 நூற்றாண்டு வரை காவிரி நதி பாயும் சோழ நாட்டை ஆண்டு வந்துள்ளனர். இம்மன்னர்களால் காடுகள் வெட்டப்பட்டு நாடுகள் உருவாக்கப்பட்டன. காவிரியின் இரு கரைகளையும் உயர்த்தி கட்டப்பட்டு யானைகளை கொண்டு போரடிக்கும் அளவிற்கு நெல் விளைச்சலை ஏற்படுத்தியுள்ளார்கள். இமயத்திலும் இவர்களுடைய புலிக்கொடி பறந்தது. சங்க காலத்திலேயே சோழர்கள் வெளிநாட்டினரோடு வணிக தொடர்பு கொண்டிருந்ததற்கு ஆதாரமாக இன்றும் உறையூரை ஒட்டிய காவிரி ஆற்றங்கரை பகுதிகளில் ரோமானியர்களுடைய பானை ஓடுகளை காண முடியும். சோழ பேரரசு கிபி 9 நூற்றாண்டு முதல் கிபி 13 நூற்றாண்டு வரை ஆட்சி செய்தவர்கள் சோழ பேரரசு. இவர்களுடைய தலைநகரங்களாக தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், உறையூர், பழையாறை என அரச குடும்பத்தினர் வாழ்ந்த தலைநகரங்களாக இருந்தன. இச்சோழர் குடியில் வாழ்ந்த மன்னர்கள் யார், அவர்களுடைய ஆட்சி காலம் என்னென்னு பார்ப்போம். விஜயாலயம், இவருடைய ஆட்சி காலம் கிபி 850 இருந்து 871 வரை. ஆதித்தன், இவருடைய ஆட்சி காலம் 871 இருந்து 907 வரை. பரந்தகன், 907 இருந்து 954 வரை. ராசாதித்தன், 949 இறந்ததாக கல்வெட்டு செய்தி கூறுகிறது. கண்டராதித்தன், 950 இருந்து 957 வரை. உத்தம சோழன், 971 இருந்து 987 வரை. அரஞ்சயன், 954 இருந்து 960 வரை. சுந்தர சோழன், 957 இருந்து 975 வரை. ஆதித்த கரிகாலன், 960 இருந்து 965 வரை. முதலாம் ராசராசன், 985 இருந்து 1014 வரை. முதலாம் ராசேந்திரன், 1014 இருந்து 1043 வரை. முதலாம் ராசாதிராசன், 1018 முதல் 1054 வரை. இரண்டாம் ராசேந்திரன், 1052 இருந்து 1064 வரை. ராச மகேந்திரன், 1058 இருந்து 1063 வரை. வீர ராசேந்திரன், 1063 இருந்து 1070 வரை. அதி ராசேந்திரன், 1068 இருந்து 1071 வரை. முதலாம் குலோத்துங்கன், 1070 இருந்து 1122 வரை. விக்ரம சோழன், 1118 இருந்து 1135 வரை. இரண்டாம் குலோத்துங்கன், 1133 இருந்து 1150 வரை. இரண்டாம் ராசராசன், 1146 இருந்து 1172 வரை. இரண்டாம் ராசாதி ராசன், 1166 இருந்து 1181 வரை. மூன்றாம் குலோத்துங்கன், 1178 இருந்து 1218 வரை. மூன்றாம் ராசராசன், 1216 இருந்து 1260 வரை. மூன்றாம் ராசேந்திரன், 1244 இருந்து 1279 வரை. இப்படி 13 நூற்றாண்டு வரை சோழர்கள் தமிழ்நாட்டை சிறப்புடன் ஆட்சி செய்து வந்துள்ளார்கள். மேலும் இச்சோழர்களை கல்வெட்டுகளில் எப்படி கண்டுபிடிப்பது என்று அடுத்து வரும் காணொலிகளில் காண்போம். நன்றி. வாழ்க தமிழே.